வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட் கிராஃப்ட்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் குடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பூசணிக்காய் குடையோட கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி ஈஸியாக நம்ம மேக் பண்ணலாம் அந்த கூடைகளை அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம் அதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கூடைகள் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இந்த குடையோட கலர் காம்பினேஷன்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செட்டுக்கும் இந்த செட்டுக்கும் அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் அந்த பார்ட்ரு கொடுத்தது நான் வேற மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்க நிறைய கூடைகள் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் போடுறவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பூசணிக்காய் கூட ரெண்டு ரோலில் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டரில் வந்து பல்ஜாய் வந்திருக்கும் பார்டரும் வந்து பேஸும் வந்து குறுகலாக இருக்கும் சென்டரில் பல்ஜாய் வந்து சூப்பராக அந்த கூடை வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து இதோட ரேட்டு உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குதுன்னா கூட நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த குடைகளோட கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அந்த கூடையோட சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து எப்படி நான் எடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து டார்க் க்ரீன் வித் எல்லோ கலரில் இந்த குடையை மேக் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து அந்த பார்ட்ரு வந்து நம்ம ஒயிட் வித் சாண்டலும் போடலாம் டார்க் கலர்ஸும் கொடுத்துக்கலாம் இது வந்து லைட் க்ரீன் வித் ஒயிட்டு இது டார்க் இங்க் ப்ளூ வித் சாண்டில் அடுத்தது வந்து லெமன் எல்லோ வித்து டார்க் ரெட்டு இந்த கலர் காம்பினேஷன் நல்லா நிறைய பேர் கேட்குறாங்க அப்புறம் இது வந்து வைலட் வித்து ஒயிட்டு அடுத்தது டார்க் ரோஸ் வித்து சேண்டலு இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒயிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆறு குடைகளுக்கு எல்லா குடைகளுக்குமே ரெண்டு பேர் கேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த குடையோட ஷேப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கீழே பேஸும் வந்து இந்த மாதிரி இருக்கும் குறுகலாக இருக்கும் திரும்ப சென்டரில் பல்ஜாகி வரும் எக்ஸ்ட்ரா வயர் கொடுத்து பின்னுறப்ப திரும்பியும் நம்மளுக்கு குறுகலாக வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் ஏணிப்படி முடித்து போட்டால் தான் இந்த மாதிரி ஈவனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் உள்ளே பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாக இடம் இருக்கும் பேஸ் போஸ் முடித்ததும் நீங்கள் வந்து இந்த மாதிரி குச்சி சொறிக்கோங்க அப்புறம் இந்த கூடைகளை நான் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறப்ப இந்த மாதிரி கும்மில்லாம் வச்சு நல்லா நீட்டாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேங்க பேஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டு லைன் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் அதனால் பேஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு அகலை வந்து ஒம்போது லைன் நான் வந்து போட்டிருக்கேன் நீலம் வந்து பதினெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கூடைகள் பார்க்குறதுக்கு நம்ம கோயிலுக்கு கொண்டுட்டு போகலாம் நல்லா வந்து பூஜை பொருட்கள் வச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு மாலைகள்லாம் வைக்கிற நல்லா ஸ்பேசியஸாக உங்களுக்கு வந்து இடம் இருக்கும் இப்போ அந்த மெஷர்மெண்ட் பாருங்கள் ஆறை முக்கால் அடி எடுத்துக்கோங்க பதினெட்டு வயர் பேஸ் வந்து ஒம்பது லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த பார்டர் வர அந்த எல்லோ கலர் வந்து மூணு லைன் அப்புறம் எக்ஸ்ட்ரா ர் நம்ம போடுறோம்ல அதுக்கு வந்து பதினெட்டு வயர் வந்து ஒன்னே முக்கால் அடியில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் போட்டுக்கணும் இந்த கூடையோட ஃபுல் டியூட்டோரியல் நம்ம சேனலில் இருக்குது அதை வேணுன்றவங்க நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க கூடை வந்து நல்லாவே பெருசாகவே கிடைக்கும் ரெண்டு ரோலில் இவ்வளோ பெரிய கூடைகள் போடலான்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கூடையை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கலர் எடுக்கிறோம்னா அந்த கலரில் வந்து ரெண்டு ரோல் வச்சுக்கோங்க அப்புறம் அந்த பார்டர் கொடுக்குறோம்ல அது வந்து ஒரு ரோல் வச்சுக்கோங்க அப்போனா தான் அந்த கூடையை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிக்க முடியும் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் டார்க் கலர் எது வந்திருக்கோ அதுக்கு தான் நான் வந்து ஹேண்டில் வந்து கொடுத்துருக்கேன் நான் அப்போ தான் கூடை வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் பிளைனாக இருக்கிறப்ப அந்த கூடை வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே ஹேண்டில் வந்து அழகாக தெரியும் அதனால தான் அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் நான் வந்து செஞ்சுருக்கேங்க இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னாலும் டைம் கொடுங்க கண்டிப்பாக நான் வந்து பின்னி கொடுப்பேன் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி என்ட வந்து ஆர்டர் கேட்குறீங்க நான் வந்து கண்டிப்பாக டைம் கொடுத்தீங்கன்னா நானும் இதே மாதிரி இந்த கூடைகளை நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன் நான் கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் அண்டு லைட் கலர் யூஸ் பண்ணி கூடைகள் மேக் பண்ணுங்கள் கூடைகள் வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நல்லா வந்து நார்ஸை நல்லா டைட்டாக போட்டிங்கனாலே கூட நல்லா ஸ்டிஃப்னஸ்ஸாக வரும் எப்போ யூஸ் பண்ணுற ஸ்வஸ்திக் கன் பிராண்ட் வரை தான் நான் வந்து ஒரே மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் தேங்க் யூ